ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் கிரண்ஸ் கிச்சன். அப்படியே இந்த இதெல்லாம் கொஞ்சம் காட்டு லைட்டாக போதும் போதும் கம்ம கம்ம. யா, இதுதான் என்னோடய கார்டன். ஸோ எங்கள் வீட்டோட கார்டன். ஸோ டிஷ்ஷுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து என் வீட்டில் கூட சொல்லாத ஒரு விஷயம் வந்து நான் இப்போ வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதாவது என்னோடய ஃபஸ்ட் லவ் பற்றி. இது எதுக்கு சொல்கிறேன்னு நீங்கள் சொல்லலாம், பட் வந்து ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்குது இந்த டிஷ்ஷுக்கும் எங்களோட லவ்வுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் அவளை வந்து ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தேன், ஒரு ஹோட்டலில் ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தேன். எனக்கு எப்படி அந்த ஒரு ஃபீல் வந்துச்சு அப்படின்னா, நிறைய பேர் பார்த்து சைட் அடித்தாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு சின்ன பொறாமை இருந்துச்சு. ஸோ அதை பார்த்து அது சம் ஒரு புது ஃபீலிங், அதை சொல்லுவாங்களே சினிமேட்டிக்காக சொல்லணுன்னா வயிற்றுக்குள்ள பட்டர்ஃப்ளைலாம் வந்துச்சு. ஸோ எப்படியோ அப்ரோச் பண்ணி பேசிட்டேன். தென் சப்சிக்வெண்ட் டேஸாக நாங்கள் மீட் பண்ணோம், மீட் பண்ணி பேசினோம். அப்புறம் ஒரு நாள் தைரியம் வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். பை காட்ஸ் கிரேஸ் ஷி அக்செப்டட். ஸோ தட் வாஸ் மை மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் ஆஃப் மை லைஃப். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில நாட்கள் அப்புறம் வந்து என்னோடய ஓன் டிஷன் தான், அவ மேலே எதுவும் கிடையாது, பிரிகிற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு. ஸோ ஒரு ஆர் கான்சியஸ் டிசிஷன், ஒரு பர்சனல் ரீசன்னால். ஸோ பிரிஞ்சிட்டோம், பட் ஷீ டின் லைக் இட். பட் ஒன்றும் பண்ண முடியல அந்த மாதிரி சுச்சுவேஷன். ஸோ ரீசண்டாக வந்து அவளை வந்து நான் மறுபடியும் ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தேன். என்னால் பேசாமல் இருக்க முடியல, பட் சுச்சுவேஷன்னால் வந்து எப்படி பேசணும்னு அப்ரோச் பண்ணணுமே தெரியல. ஸோ இந்த வீடியோ மூலமாக வந்து அவளுக்கு வந்து நான் சாரி கேட்டுக்கிறேன். உன்னை ஹர்ட் பண்ணி தான் ஐம் சாரி. ஐம் ஷுர் இதுக்கு மேலே வந்து வில் கண்டினியூ அவர் ரிலேஷன்ஷிப். நான் இது ஏன் இப்படி சொல்லலான்னு தெரியல எனக்கு, பட் வந்து மேபி ஷீல் ஃபீல் குட். ஐம் சாரி. அண்டு யா, டிஷ்ஷுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து அவள் பேர் என்னன்னா, அவள் பேர் வந்து கேரமில் புட்டிங். ஸோ அந்த டிஷ்ஷை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போது. ஐ நோ நிறைய பேர் வந்து கோவத்தில் இருக்கலாம், பட் வந்து கேரமில் புட்டிங் இஸ் மை ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி லவ். ஸோ அந்த டிஷ் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thank you.
பண்ணுறேன்.